சிலர் புகைப்பதால், மது அருந்துவதால், நன்றாக பல் துளக்காமல் இருப்பதால் தான் வாய் துர்நாற்றம் வருகிறது என கருதுகிறார்கள். ஆனால் அதற்கு அது மட்டுமே காரணம் அல்ல. வாய் துர்நாற்றம் என்பது ஒருவரது உடலில் இருக்கும் கோளாறுகளை வெளிப்படுத்தும் அறிகுறிகளாகவும் இருக்கின்றன. எனவே ஒருவருக்கு நீண்ட நாட்கள் தொடர்ந்து வாய் துர்நாற்றம் இருந்தால் மருத்துவரிடம் பரிசோதனை செய்வது அவசியமான ஒன்றாகும். ஒருவருக்கு வாய் துர்நாற்றம் இருந்து கொண்டே இருக்கிறது என்றால் அவருக்கு நீரிழிவு, சிறுநீரக செயல்திறன் குறைபாடு, நுரையீரல் புற்றுநோய் கூட காரணமாக இருக்கலாம். பொதுவாக ஒருவர் நீரிழிவுக்கு சரியான முறையில் மருந்து உட்கொள்ளாமல் இருந்தால் அதனால் அவருக்கு வாய் துர்நாற்றம் உண்டாகும். அசிட்டோன் பிரீத் என்பது நீரிழிவு நோயாளிகளுக்கு வெளிப்படும் ஒரு அறிகுறியாகும். ஒருவருக்கு உடற்சக்தியை உண்டாக்கும் அளவுக்கு உடலில் போதுமான அளவுக்கு சர்க்கரை இல்லை என்றால் அவருக்கு இந்த கிட்டோன்ஸ் உடலில் உண்டாகும். இதன் தாக்கம் என்பது உச்சம் அடையும் போது கோமா அல்லது உயிரிழப்பும் உண்டாகலாம். ஒருவரின் வாய் துர்நாற்றத்தை வைத்தே அவருக்கு சிறுநீரகத்தில் கோளாறு உள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஒருவருக்கு நாள்பட்ட சிறுநீரக கோளாறு இருந்தால் அவரின் வாய்க்கு தொடர்ந்து துர்நாற்றம் இருக்கும். இந்த நாற்றம் என்பது அழுகிய மீன் அல்லது அமோனியா போன்ற நாற்றத்தை போன்று வெளிப்படும். ஒருவருக்கு பற்களில் சொத்தை இருந்தால் கண்டிப்பாக வாய் துர்நாற்றம் உண்டாகும். மேலும் பற்களில் எனாமல் பாதிப்பு, மஞ்சள் கறை போன்றவை இருந்தாலும் கூட வாய் துர்நாற்றம் உண்டாகும். ஒருவர் உறங்கும் போது சுரக்கும் எச்சில் ஒழுகும்படி உறங்குபவராக இருந்தால் அல்லது அவரை அறியாமலே ஒழுகும் போது அவரது வாயை சுற்றி பாக்டீரியாக்கள் உருவாகும். அதன் காரணமாகவும் வாய் துர்நாற்றம் உண்டாகும். பொதுவாக ஒருவருக்கு தூக்கத்தில் மூச்சு திணறல் உண்டாகும் போது வாயின் மூலமாக அவர் மூச்சு விடுவார். இது வாயில் எச்சில் சுரப்பதை தடுக்கும். இதன் காரணமாகவும் வாய் துர்நாற்றம் ஏற்படும். சிலர் உறங்கிய சில நிமிடங்களிலேயே புரட்டை விட ஆரம்பித்து விடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் வாயில் காற்றை உள்வாங்கும் போது எச்சில் சுரப்பதில் தடை உண்டாகும். இதன் காரணமாகவும் அவருக்கு வாய் துர்நாற்றம் உண்டாக கூடும். இந்த வாய் துர்நாற்ற அறிகுறிகள் கொண்டவர்கள் மருத்துவரை நாடுவதே நலம் பயக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து எங்கள் நலந்தரும் வீடியோக்குள் வர வேண்டுமா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகில் இருக்கும் பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி.